காலையில நான் 20 ரூபா கேக்குறேன், அவன் 10 ரூபா குடுக்கறான். இந்த சின்னத்தம் என்ன கேளுங்கிற ஆயிட்டானா, அவன் என்ன அலட்சியமா? அவன் எனக்கு தெரிஞ்சு டிராயர் போட்ட படுவா, அவன் என்ன பெரிய மனுஷனா? இன்ன வரைக்கும் நான் உடல்ல வருத்தி வேலைக்கு போனதில்லதான், ஆனா நான் செலவை வேஸ்ட் தான் கட்டுறேன், செலவு சட்டதான் போடுறேன். அவன் கிடக்குறான் பிக்காரி பை பரிதேசிப்ப, அவன் தலையெடுத்த வேலைக்கு போறான். நான் ராஜா மாதிரி உட்காந்து சாப்பிடுறேன், நான் வந்துட்டு 20 ரூபா கேக்குற, அவன் 10 ரூபா குடுக்கறானே, இது நியாயமா? நீ சொல்லு. அந்த ஒரு நாள் தவறாம தடி எடுக்கிற மாதிரி பணம் குடுக்கறாரு, இதுக்கு ஒரு நாள் தான் குடுக்கல. அதான் கேக்குறேன், இன்னைக்கு ஏன் எனக்கு பணம் தரல? அவர் கையில பணம் இல்லையா? ஏன் இல்ல? அவர் இன்னும் சம்பளம் வாங்கல. ஏன் இன்னும் சம்பளம் வாங்கல? அவரோட முதலாளி குடுக்கல. அவர் முதலாளி ஏன் இன்னும் சம்பளம் குடுக்கல? உன்கிட்ட பேச ஜெயிக்க முடியாதியா? சொல்லுங்க சொல்றேன். பெரிய கரெக்டாய் கழட்ட போறியா? அப்ப நானே படிக்கல, நீ என்னடா படிக்கிறா? காலையில சொல்லியப்பா நல்லா படினு. நான் காலையில சொல்றது எதையுமே கணக்கில் வச்சு கூடாது. கழுதைக்கு பிறந்தவனே. அப்போ கழுதாங்கப்பா கொன்னவனும் போடுவா. உன் சித்தப்பன் கிட்ட காலையில நான் 20 ரூபா கேட்டேன், அவன் 10 ரூபா குடுக்கறானே, இது நியாயமா? நியாயம் இல்லப்பா. யூ மை சன். ஏ மவளே, எனக்கு இன்னைக்கு நீ ஒரு நியாயம் சொல்லணும். உன் சித்தப்பன் கிட்ட இன்னைக்கு காலையில நான் 20 ரூபா கேக்குறேன், அவன் 10 ரூபா குடுக்கறானா, அது நியாயமா? நியாயம் இல்லப்பா. என் கண்ணு மார்க்குப்பா. இது என்ன, நாயா இல்ல சிங்கமா? நாய் டாக். நீ அவனை பார்த்தும் வாராட்டுவ, என்ன பார்த்தும் வாராட்டுவ. அவன்கிட்ட இன்னைக்கு காலையில நான் 20 ரூபா கேக்குறேன், அவன் 10 ரூபா குடுக்கறானே, இது நியாயமா? இல்ல நீயே சொல்லு, இது நியாயமா? என்ன பதிலே பேச மாட்டாரு, அலட்சியமா? நாய் டாக், யூ டாக். நீ நியாயம் இல்லைன்னு வாய திறந்து பதில் சொல்லிட்ட, யூ மை டாக். இந்த வீட்டுல எல்லாத்தையுமே நியாயம் கேட்டேன், அவன் இன்னும் வேலையை விட்டு வரலப்பா. அவங்கிட்ட நேரடியாவே நீ நியாயம் கேட்காம நான் வரமாட்டேன். தெருவுல போறவன் வர்றவன் எல்லா பையன் எனக்கு நின்னு நின்னு நியாயம் சொல்லணும். காலையில என் தம்பி பையல்கிட்ட நான் 20 ரூபா கேக்குறேன், அவன் 10 ரூபா குடுக்கறானே, இது நியாயமா? யூ நாட் மை பிரதர், ஐ வைட் அண்ட் ஐ ஃபைட். நீ என்னடா வண்டியை தள்ளிட்டு வர? வண்டி கொஞ்சம் ட்ரபுள் வரண்டா. நீ எனக்கு ட்ரபுள் கிவிங், காடு உனக்கு ட்ரபுள் கிவிங். எல்லாத்துக்கும் மேல உன்கிட்ட நான் காலையில 20 ரூபா கேக்குறேன், நீ 10 ரூபா குடுக்குறிய, இது நியாயமாடா? நீயே சொல்லு, இது நியாயமா? நியாயம் இல்லதான். உங்ககிட்ட பேச முடியாது, காலையில கொடுக்க வேண்டிய இப்ப கொடுத்துறேன். ஆளை விடு. இந்த நான் ரோஷக்காரன்டா, இந்த சின்ன தம்பி ரோஷக்காரன். உங்ககிட்ட இனிமேலுக்கு நான் கை நீட்டி பணம் வாங்குவோங்கிறியா? வாங்க மாட்டேன்டா. இந்த சின்ன தம்பி தனி தெரிகாட்டல்ல ஒரு மேடம் மேடம் என்ன நோக்கு ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா? இங்கிலீஷ்ல ரெண்டு நோ இருக்கு, எந்த நோக்கு ஸ்பெல்லிங் வேணும்? இங்கிலீஷ்ல ரெண்டு நோ இருக்கா? எனக்கு எங்க தமிழ் வாத்தியார் சொல்லியே கொடுக்கலையே. இந்த ரெண்டு நோ சொன்னீங்களே, இதுல எந்தெந்த நோன்னு சொல்ல முடியுமா? KNOW ஒரு நோ, NO ஒரு நோ. NO நோன்னு சொன்னீங்களே, அதுக்கு ஸ்பெல்லிங் கேட்டேன். அதுக்கு அதான் என் ஸ்பெல்லிங்கு? ஏன் உயிர் எப்படி எடுக்கிற? இப்ப புரியுதா? இப்ப புரியுதா நான் ஏன் உங்க உயிர் எடுக்கணும்? புரியலையே. உங்களுக்கு புரியாது, புரியவே புரியாது. எனக்கு புரியும். ஏன்னா நான் உங்களை காதலிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். ஐ மீன் லவ் பண்றேன். லவ் பண்றீங்களா? அப்ப வாங்க, கொஞ்சம் கூட வாங்க. நீங்க கூப்பிட்டு நான் வரலன்னா அது டேமேஜ் ஆயிருமே. வாங்க வர்றேன். வாங்க வந்துதான் போச்சு சார். என்னம்மா இந்த ஆளு? வணக்கம். என்னம்மா இந்த ஆளு என்கிட்ட வந்து என்னென்னமோ பேசுறேன் சார், கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. யோ, நீ வேலை பார்க்கறதும் பக்கத்து ஆபீஸ் தினம் எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு ஏன் இப்படி வந்து தொந்தரவு பண்ற? எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னது வேலை? வேலை இல்ல இல்ல, இங்க கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க தெய்வீக கதை நீங்க பிரிக்க பாக்குறீங்க. ஏமா, அவன் தான் தெய்வீகம் அது இதுங்கிறானே, அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துட வேண்டியதான். வணக்கம். வணக்கம். எதுக்கு தெரியும் இல்ல
சாப்பிட்ட பிள்ளை கடன். இதோ பாருங்க, நீங்க கவர்மெண்ட்ல உத்தியோகம் பாக்குறேன்னு கடன் கொடுத்தோம். நேத்து உங்க ஃப்ரெண்டு சொன்னார், நீங்க வெறும் டெம்பரரி தான், இனிமே கடன் கேட்டு வரப்படாதாக்கும். இன்னைக்கு ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா, நாளைக்கு மொத்த பணத்தை சேர்த்து கொடுத்துறேம்மா. சரி சரி போங்க, நான் உங்களை நம்புறேன். வரேம்மா. மணி ஸ்ட்ராங்கா இருக்க காஃபி கொடுப்பா. என்னடா இது, உடம்பெல்லாம் ரத்தம், சட்டை எல்லாம் ரத்தம், யாரை என்ன பண்ணிட்டு வந்திருக்க? உன்னை பார்த்தாலே என்ன உடம்பெல்லாம் நடுங்கிறதுடா. பயப்படாதீங்க மாமி, வேலை கேட்டு ஒரு ஆபீஸ்க்கு போன. வேலை குடுக்கல இருந்து கத்தி எடுத்து சதக்கு குத்திட்டியா? இல்ல மாமி, நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? சொல்லுடா. இதோ பா ராஜு, ஏதோ கொலை பண்ணது பண்ணிட்டேன், நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்சிடு, தண்டனையாவது குறையும். என்ன உளறீங்க? நாங்க ஒண்ணும் உளறல, ஒரு கொலகாரன் அதுவும் இந்த ஹோட்டல்ல எங்க கூட இருக்கான்னு தெரிஞ்சா பொதுமக்கள் சேர்ந்து வந்து ஹோட்டலை இடிச்சிருவா, அப்புறம் மாமிக்கு தானே திண்டாட்டோ. இல்லையா பின்ன? ஐயோ, எல்லாரும் சேர்ந்து குழப்பறீங்க. மாமி நீங்க கொஞ்சம் உட்காருங்க. என்ன நடந்ததுன்னா, நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன். வேலை முடியடா. அவ்வளவுதான் நடந்தது. கதையை கேட்க நன்னா தாண்டா இருக்கு குழந்தாய், ஆனா அது நம்பும்படியா இருக்கணுமே. மாமி நான் சொன்னதுதான் நடந்தது மாமி. சரி சரி, மத்தவாளும் என்ன மாதிரி நம்பினா சரி. முதல்ல நீ என்ன பண்றாய், ஆத்துக்கு போய் சட்டைய கழட்டி எரியறாய், அண்டா தண்ணிய வச்சு குளிக்கிறாய். சரி மாமி. ராஜு ராஜு கேட்ட நில்லு, உங்க அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்காள், உங்க ஆத்து சாவிந்தா. நல்லபடியா நடக்க வேண்டாமா? ஐயா நீங்க சொல்றது உனக்கு இப்ப புரியாது. மாலை மரியாதைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி நாங்க வர்றோம். சந்தோஷமா இருக்கும் போதே முகத்தை ஒரு தடவை பார்த்து வச்சுக்கயா. யோ, நம்ம ரெண்டு பேரும் அந்த கல்யாணத்துக்கு போறத பையன் கண்ணன் கிட்ட சொல்லி வைக்காத. என்ன முயற்சி பண்றேன், நாளைக்கு என்ன நடக்க போகுதோ பொறுத்திருந்து பார்ப்போம். அட, நம்ம நரசிம்மனுக்கு கல்யாணம். சோரம் போன பயணி உனக்கு என்ன வேண்டி கிடக்கு காரம்? நீ வீட்டுக்கே ஒரு பாரம். அவருக்கு வேண்டியது தாவரம்னு சொல்லாம விட்டீங்களே. ஆமா, கோபத்துல என்ன இவ்வளவு ரைனிங்? நான் எப்படி வேணாலும் பேசுவேன். பேசுங்க. நீ சும்மாடுறா, அவன் கல்யாணத்துக்கு வந்தா பொண்ண வாழ்த்திட்டு வருவான், நீ கடத்திக்கிட்டே வந்துட்டியடா. நீ செய்யற தப்புக்கு நான் தலை புண்ணிய வேண்டியிருக்கு. கண்டவன்லாம் என்ன காரி துப்புறான். ஏய், காலை வெட்டிடு. இந்த மாதிரி செஞ்சா காலை வெட்டி என்னங்க பிரயோஜனம்? காலை ஒடிக்கிறத விட பேசாம அவருக்கு ஒரு கால் கட்டு போட்டுருங்களேன். என் பையனை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும், அப்படி இருக்க எவையா பொண்ணு கொடுப்பான்? கவலைப்படாதீங்க மோலாளி, நமக்குன்னு இந்தியாவில ஒரு இளிச்சவாய கிடைக்காமலா போயிடுவான். என்ன குறைச்சல்? ஒரு காதுல சத்தம் கேட்காது, இன்னொரு காது சுத்தமா கேட்காது. தலை மட்டும் லேசா இந்த மாதிரி வழுக்க, மத்தபடி ஒரு குறையும் இல்ல மாப்பிள. அப்படியா மாமா? இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு
நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப நான் வர்றேன் மாப்ள, இந்த கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா வரணும். இந்த கல்யாணத்துக்கு நான் வரணும். ஓகே மாப்ள, சீப்பு இருக்குமா? என்ன சீப்பு சின்னதா இருக்கு? இந்த தலைக்கு இது போதும். இந்த வீட்டுல நடக்கிற முதல் கல்யாணம் யாது? அப்படின்னா உங்களுக்கு கல்யாணமே நடக்கலையா? அம்மா என்ன சின்ன வீடா? உறவாங்க நீ. யோ, இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தலாம், எந்த வகையில நடத்தலாம்னு ஐடியா கொடுக்கறத விட்டுட்டு ஜமாயிச்சு விடுவோம். ஏக தடபுடலா நடத்தி விடுவோம். நல்ல கால இதுல போட்டுக்குங்க. சம்பளம் நான் தான் கொடுக்கறது, ஞாபகம் இருக்கா? ஒன்னாம் தேதி ஆனாத்தானே உங்களுக்கு முதலாளி ஞாபகம் வரும். கால ஐடியா முதலாளி கல்யாணத்துக்கு தஞ்சாவூர்ல இருந்து தவறு, நாமகிரிப்பேட்டையில இருந்து நாரஸ்வரம், சிவகங்கையில இருந்து சிங்கி, தண்டையார்பேட்டையில இருந்து தாரத்தப்பட்ட. எப்படி அப்ப ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து ஒத்தா வச்சுக்கோமே? இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்றதுக்குள்ள பொண்ணு கிளவி ஆயிருவா. முதலாளி ஒரு முக்கியமான விஷயம், கல்யாணத்துக்கு வர பொண்ணுங்களுக்கு தனி இடம் உண்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு சுத்தி முள்ளு வேலிய போட்டு பட்டியல அடைக்கிற ஆடு மாடு மாதிரி அவங்களை அடைச்சிடுவோம். ஆமையா முதலாளி? என்னையா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. நான் சொல்றத கொஞ்சம் காதல போட்டுக்கிறீங்களா? காதல போட்டுக்கிறதுக்கு அது என்ன கம்மலா? அட, அது இல்லீங்க. ஒருவேளை பையன் பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிவிட்டா நான் எதுக்காக இருக்கேன்? முதலாளி இந்த வயசுலயா அறிவு இருக்காயா? நான் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்திடுவேன்னு சொல்ல வந்தேன். அது மட்டும் இல்லையா, மண்டபத்தை சுத்தி 50 அடியாட்களை போட போறேன். ஐயரா வரப்போறது கூட அடியாளா. இந்த கல்யாணத்துக்கு மட்டும் என் மகன் கண்ணன் ஒத்துக்கல, துப்பாக்கி எடுத்து சுட்டுவேன். அப்போ இது கலாட்டா கல்யாணம்? ஆமா, வரப்போ மருமகளுக்கு சொத்தெல்லாம் ஒப்படைச்சு என் மகனுக்கு புத்தி புகட்ட போறேன். நான் இங்க இருந்தா தானே புத்தி புகட்ட போறீங்க? இந்த பறவை இப்பவே பறந்து போக போகுது. சாவி எங்க வச்சிருக்கறது தெரியலையே. அடட, இங்கயா? சாவி வேணும், கொஞ்சம் ஒதுங்கி இடம் கொடுத்தா எடுத்துக்குவேன். தேங்க்ஸ். அப்பா, உங்க முன்னால பணம் எப்படி எடுக்கிறது? மனசாட்சி ஒத்துக்கல, கொஞ்சம் திரும்பிக்கீங்கள. தேங்க்யூ டாட். கொஞ்சம் திரும்பினா நல்லா இருக்கும். அப்பா, வெளியூர்ல எனக்கு நல்ல பொழுது போகணும், அதுக்கு உங்க ஆசீர்வாதம் தேவை. கால் எங்க இருக்கு? எங்கயா? நல்ல அப்பா, காலை கிழவிங்க. வந்துட்டோம் லக்ஷ்மி, வா வா, அவசரப்படாத. என்ன நக்கலா இடிச்சனா? விடிய விடிய கொழந்தை விட்டு தூங்குறியே, நம்ம லக்ஷ்மி கத்துதே, எதுக்கு கத்துன்னு புரிய வேண்டாம். மூஞ்சிய பாரு. இந்தா இத புடி. எதுக்கு கைத்த கொண்டா? இத எடுத்துட்டு வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கறேன். அதான் பாக்குறேனே 15 வருஷமா. ஏதோ உனக்கு விவரம் தெரியாதே, விவரமா எடுத்து சொல்லலாம்னு பார்த்தா. எனக்கா? எனக்காடி விவரம் பத்தாது? மூணு பிள்ளைய பெத்திருக்கேன்டி, இதுக்கு மேலையாடி விவரம் சொல்லணும். போடி, போ வீட்டு போ. நீ வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். அதான் 15 வருஷமா வச்சிருக்கேன். லட்சுமி, இன்னைக்கு உனக்கு சந்தோஷம் தான். டாக்டர் வாங்க, டாக்டர் வாங்க. என்னப்பா மாட்டுக்க என்ன? டாக்டரியா, லட்சுமி காலைக்கு கத்துறா. அதுவா? இருவார. டாக்டரியா? என்னப்பா? காதை கொஞ்சம் கொடுங்க. லட்சுமிய பாத்துக்கிட்டீங்க இல்லையா? ஜாதி மாறிடாம பாத்து போடுங்க. பாத்தீங்களா மாப்ள, இந்த ஊருக்காரங்க மாட்டுல கூட ஜாதி பாக்குறாங்க. பாத்துறதுங்க மோசமானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னா, ஏன் பொண்டாட்டி நான் புல்லானாலும் புருஷன் என்ன மதிக்கிறா பாரு, இவ ரொம்ப நல்லவட. இவளை பார்த்து விடுறதுக்குள்ள கத்துக்கணுண்டா. கர்ம கர்ம, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க, ஏன்னா உன் புருஷன் வெளியில இருந்து வீட்டுக்கு வரும்போது கையில பொட்டலத்தோடு வராரு, ஏதாவது மீனிங்கன் வாங்கிட்டு வராரான்னு. இங்க வந்து பார்த்தவனா தெரியும். நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன
ஒரு பெரிய படிச்ச அறிவாளிருக்கான்னு வச்சுக்க, அவன் எவ்வளவு படிச்சிருக்காங்கிறதுக்கு அடையாளமா அவன் படிச்ச புஸ்தல் எல்லாத்தையும் வீட்டுல சேர்த்து வைக்கிறான். அது மாதிரி நான் பெரிய குடியானேன், நான் எவ்வளவு குடிச்சிருக்கேங்கிறது அடையாளமும் நான் குடிச்ச பாட்டிலாம் சேர்த்து வச்சிருக்கேன். தத்துவம் பேசுறதுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. துரை இன்னும் வேலைக்கு போலியா? ஏ நானும் தெரியாம தாண்டா கேக்குறேன், ஒரு நாளைக்கு என்னோட படிப்பணம் எவ்வளவு? 20 ரூபா. வழக்கமா எனக்கு கொடுக்கற 20 ரூபாய விட்டுட்டு இன்னைக்கு உன் அண்ணுகிட்ட என்னோட படிப்பணம் 10 ரூபா தான் கொடுத்தியாம, இது என்னடா நியாயம்? ஏப்பா இந்த கதையே நடக்காது. நாட்டுல மில்லி விலை என்னடா விக்குது? ஆ இந்த 10 ரூபாய்க்கிட்ட என்ன மோந்து பாக்குறதா? முதல்ல எனக்கு நீ 10 ரூபாய வெட்டுற, இல்ல இந்த இடத்த விட்டு நான் நவர மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுற. மாச கடைசியதுமா நானே கையில காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த 10 ரூபாய் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ண, இதுக்கு மேல நான் ஒரு பைசா கூட தர முடியாது. நீ ஒருத்தனே குடும்ப பொறுப்பெல்லாம் சுமக்குறேன், நான் என்னடா அண்ணா பொறுப்பே இல்லாம அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். மாச கடைசியதுமா கையில காசு இல்லாம நீ கஷ்டப்படுவேன், உனக்கு அதிக நான் சிரமம் கொடுக்க போறது இல்ல. இன்னைக்கு இந்த 10 ரூபாய் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்றேன், வரட்டுமா? ஐயா வாங்க ஐயா, ஒரு பக்கம் ரெண்டு மூணு தர. இந்த செருப்பு பாத்துக்க, இந்த வந்துடுறேன். சுத்தி சுத்தி வர பூ வைத்து வந்தீங்களே, என்ன அம்மனுக்கா? இல்ல அனுமா இருக்கு. நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு செல். என்னையா? என்ன பார்த்து அனுமாரு சொன்ன? ஆமா ஆமா ஆமா. நல்ல யோசிச்சு சொல், என்ன நேர பார்த்து சொல். நேர்ல என்ன, சைட்ல பார்த்தாலே அனுமார் தான். ஓ மை காட், என்ன பார்த்தா அனுமார்னு சொல்லிட்டு போற? நான் ஒரு ஸ்ரீராமச்சந்திர நாய், உன் கழுத்துல தாலிய கட்டல, என் பேரும் அனுமதி இல்ல. அம்மா விரலு போச்சே. பார்வதி பதகே, பார்வதி பதகே, பரம சுபகே. என்னடா வாசிக்கிற, நல்லா வாசிடா. பார்வதி பதகே பரம சுபையோ சொல்றானே, இது கர்நாடக சங்கீதம்டா, கலக்குத்தாடி மேல வாசிக்கிற. என் குரு இப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காரு, முடிஞ்சா என் தாளத்துக்கு நீ பாடு. சுந்தர சரண அரவிந்தானந்த சுராசுரர் தொழும் பாவனா, சுந்தர சரண அரவிந்தானந்த சுந்தர சரண அரவிந்தானந்த பராத்பரா பரமேஸ்வரா. பா இருங்க, நான் எவ்வளவு உழைச்சு இழைச்சு பாடிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட ரசனையே இல்லாம போய்கிட்டு இருந்தா எப்படி? என்ன நான் இப்ப என்ன ராகம் பாடின சொல்லுங்க பாக்கலாம். அப்பா உங்க காதல இருக்கிற பஞ்ச எடுத்துருங்க. மாட்டேன்டா, இத எடுத்த என்ன உங்க அம்மா என்ன பாடியே கொன்னுடுவா. வாங்க இங்க. வேண்டாம். வாங்க உட்காருங்க. அம்மா பஞ்ச என்ன பஞ்சு பஞ்சு. இப்ப பாடுறேன், கரெக்டா கேட்டு சொல்லுங்க. என்ன ராகம்? ஒருதலை ராகம். ஐயோ பார்வதி, ஆபீஸ்ல இருந்து களைச்சு போய் வந்திருக்கேன், முடிஞ்சா ஒரு வா காப்பி கொடு. ஏன் என்ன போட்டு இப்படி சித்திர வதை பண்ற? சித்திர பத வதையா? எங்க தாத்தாவுக்கு தாத்தா முனியாண்டி பாகவதருடைய பரம்பரையில வந்தவனா, என்ன இப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணாதீங்க. முனியாண்டி மிலிட்டரி ஹோட்டல்னு கேள்விப்பட்டிருக்கேன், முனியாண்டி பாகவதரா கேள்விப்பட்டதே இல்லையே. முனியாண்டி விலாஸ் இங்கிறதுலயே இருங்க. சில பேருக்கு தாங்க கற்பூர வாசனை தெரியும். இந்த குடும்பத்தை ஒரு கலை குடும்பமா கொண்டு வரணும்னு தான் இவனுக்கு தபலா கத்து கொடுக்கறேன், சூர்யாவை வீண கிளாஸ்க்கு அனுப்புறேன், நான் பாடுறேன், நீங்களே எதையாவது கத்துக்குங்க. நானா? எனக்கு தான் எதுவுமே வராது. அட்லீஸ்ட் ஜால்ரா படவாது கத்துக்குங்க. அத இனிமே கத்துக்கணுமா? அதான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஹலோ அம்மா. இரு இரு. என்ன நீ காலையில சுடிதார் டிரஸ்ல போனே, இப்ப புடவை சுத்திட்டு வந்திருக்க? அதானே
ஆபீஸ் யூனிஃபார்ம்ல மாத்திட்டாங்களா? அது ஒரு பெரிய கதை. அத முதல்ல சொல்லு. இவ அவசரத்தை கேட்டதுக்கு அது ஒரு சேஞ்சா இருக்கும். ஆபீஸ்க்கு வேகமா சைக்கிள்ல போயிட்டு இருந்தேனா எதிரில சர்ன்னு ஒரு கார் வந்துச்சு. பயந்து கீழே விழுந்துட்டேன். அங்க ஒரே சேறு. பாத்தியா, என் பொண்ணு சேற்றில் மலர்ந்த செந்தாமரை. சேற்றில் விழுந்த செந்தாமரை. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சொல்ல விடுங்க. சொல்லுமா? அப்புறம் என்னாச்சு? அங்க ஒரு அம்மா வந்தாங்க, என்ன தூக்கி விட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அதான் மூணு வேளை போவ நடுராத்திரியில வேற எந்திரிச்சு திங்கிறியடா. இதுல பிஸ்கட் வேற அரைகுறையா பிறந்தியா? அதான் வளரவே இல்ல மூளை. வணக்கங்க. வணக்கம். நீங்க யாரு? இங்க மிஸ்டர் சுந்தர்ராஜங்கிறது. நான் தாம்மா. என்ன விஷயம்? உங்க பக்கத்து வீடு வாடகைக்கு விடுறதா சொன்னாங்க. ஆமாமா. அம்மா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஊட்டில இருந்து வரேன். ஆமா, இவ என் பொண்ணு ஹேமா, பையன் கோபி. ஊட்டில படிச்சிட்டு இருந்தான், இப்ப இங்கேயே செட்டில் ஆயிடலான்னு. அப்படியா? என் பையனுக்காக தாம அந்த பக்கத்து வீட்டையே கட்டினேன். அவன் காணாம போனதுல இருந்து அந்த வீட்டை பூட்டியே வச்சிருக்கேன். என்ன, பையன் காணாம போயிட்டானா? பையனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? அத விடுங்க. பக்கத்து வீட்டை எவ்வளவு பேர் வாடகை கேட்டாங்க. உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுது. டே மாணிக்கா, இவங்கள கூட்டு போய் பக்கத்து வீட்டை காட்டு. வாங்க வா. ஏன் சார், வாடகை எவ்வளவுன்னு முதல்ல வீட்டை பாருங்க. புடிச்சதுன்னா மத்ததெல்லாம் பேசிக்கலாம். கூட்டு போடா. வாங்கம்மா. சுவாமிகளே, பூஜைக்கு அடியேன் காணிக்கை 5000. போடாது, மேலே போட்டு கொடு. சாமி இதுக்கு முன்னால டாக்ஸி டிரைவரா இருந்தாரா? கமண்டல தண்ணியை தெளிச்சா கண்ணாபின்னு ஆயிடுவீங்க. மேல போட்டு 10 கேக்குறாரு. இந்த காலத்துல சாமியார்கள் எல்லாம் கொள்ளக்கார வியாபாரிகளா மாறிட்டாங்க. இந்தாங்க சுவாமி, சில்லறை வந்தாச்சு. உங்க சித்து வேலையை காட்டுங்க. ஹம் கிசி சே கம் நஹி. நம்ம கண்ண இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யாருடைய ஆதரவில் தச்சினியம் இருக்கிறார் என்று கூறுகிறேன். யாருடைய ஆதரவில் இருந்தால் இப்பொழுது எங்களுக்கு என்ன? எங்கையா இருக்கான்? சொல்ல வேண்டியது சொல்லேண்டா பூதேவி. பூரியும் பஜ்ஜியும் இப்பொழுது தின்று கொண்டிருக்கிறாரு. அவன் என்னதுன்னா என்னையா, என் பையன் எப்பையா வருவான். அடட, வாங்க. உங்க மகனை லவ் பண்ணதுக்கு ரொம்ப வருத்தப்படுவேங்க அக்கா. என்ன, உங்க மகன்? சும்மாரியா? நல்ல வேலை, இந்த விஷயத்தையாவது குனிய வச்சு சொன்னிய. ஏமா, என் பையன் உன்னை விரும்புறான்னா உண்மையிலேயே அவன் திருந்திட்டான்னு அர்த்தம்மா. நான் லெட்டர் எழுதுனா அவன் வரமாட்டான். நீயே உன் கைப்பட 4 வாரத்துல லெட்டர் எழுதுனா அவன் வந்துருவாம்மா. ஆமாம்மா, அவர் சொல்றது பார்த்தா எனக்கு கூட அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா தான் தெரியுது. உன் பிடிவாதத்தை விட்டுட்டு ஒரு லெட்டர் எழுதி போடுமா? ஓகே, வாமா. பையன் கிடைச்சிட்டா சரி. எப்படியோ அந்த பொண்ணோட கையெழுத்துல தான் என் பையன் தலையெழுத்தே இருக்கு. அர்ப்பணே, பூஜை செய்த உடனேயே உன் மகனுடைய இருப்பிடம் திருந்து விட்டதை பார்த்தாயா? அர்ப்பணேவா? யோ, நான் உன் முதலாளி, கொஞ்சம் மரியாதை குடியா. மன்னிக்கணும் முதலாளி, சேர்மானம் எனக்கும் அதே மாதிரி பாஷை ஒட்டிக்கிச்சு. சேர்மானம், தீர்மானமா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன். முதலாளி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? உங்க மகன் இருக்கிற இடம் தெரிஞ்சதே தவிர அவன் நீங்க இருக்கிற இடத்துக்கு வரணும்னா சுவாமி இந்த வீட்லயே தங்கி இடைவிடாத கபால பூஜை செய்யணும். இறைக்கிறேன், எவ்வளவோ பணத்தை வாரி இறைச்சிட்டேன், இன்னும் இறைச்சிக்கிட்டே இருக்கேன். இறைக்கிற கிணறு தானே ஊரும், இல்லையா சுவாமி? இதுக்கு கேட்காமலே இருந்திருக்கலாம். மரியாதையாவது கொஞ்சம் மிஞ்சும். ஜம்மன் ஓட்டு வளைஞ்சு வளைச்சு ஓட்டாத, நேரா ஓட்டு. நான் எங்க வளைக்கிறேன், ரோடு வளைஞ்சிருக்கு. என்னையா வண்டி ஓட்டுற நீ? நான் ஒண்ணும் ஐயா இல்ல, அம்மா. சரி, என்னம்மா வண்டி ஓட்டுற நீ? ஐயா, அம்மா, அப்பா. என்னாச்சு? ஐயோ அப்பா, நல்ல வேலை அடியெல்லாம் ஒண்ணும் படல, ரத்தமே வரல. நல்ல கதையா இருக்க, இன்னும் கொஞ்ச இருந்தா உயிரே போயிருக்குமே. ஆயுஸ் கெட்டி தப்பிச்சிட்டீங்களே ஐயா. காலே முடிஞ்சு போச்சு. 1 ரூபாய் கொடுப்பியா நஷ்டஈடு? 1 ரூபாய் ரொம்ப கம்மி, வேணும்னா 5 ரூபாய் கொடுக்கறோம். வெறும் 5? சிண்டலா? நான் சொல்றது 1 ரூபாய்னா 1 லட்சம். ஐயோ, உங்க காலுக்கு 1 லட்சம் ஜாஸ்திங்க. உயிர் போயிருந்தா யோசனை பண்ணி பார்க்கலாம். அத விடு, ஏமா வண்டி கத்துக்கிறீல்ல, ஒரு எல்போர்டு மாட்டுறதுல. ஐயோ, கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தாங்க எல்போர்டே மாட்டுவாங்க. நான் எவ்வளவு பெரிய கல்யாணம் தெரிக்கிற தெரியுமா? 1 நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிப்பேன், 1 மாசத்துக்கு 60000 ரூபாய் சம்பாதிப்பேன். இப்படியே ஆயுதத்துக்கும் கழுகு போட்டீங்கன்னா உன் நஷ்டஈடு எங்க போய் நிக்கும் தெரியுமா? நஷ்டஈட விடுங்க, நீங்க கல்யாணம் தரகரா?
ஆமா எங்க வீட்லயே உங்களுக்கு வேலை இருக்குங்க. இப்பதான் கார்ல வரும்போது நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் நல்ல தரகரா பாருங்கன்னு அவ சொன்னா, அது காருக்கு கேட்டடுச்சு, உங்களை இடிச்சு நிறுத்திடுச்சு. அப்போ உங்க வீட்டுல சம்பாதனை இருக்கு. ஆமா போற வழியில கூலா ஒரு பாதாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுல போய் பேசலாம். வாங்க பயந்துட்டீங்களா? ஒண்ணும் பயப்படாதீங்க, என் குடும்பமே கலை குடும்பம்னு சொன்னேன்ல, அதான் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. வாங்க வந்து பாருங்க. பாத்தீங்களா என் பொண்ணு? அம்மா வணக்கம்மா. வணக்கம். சூர்யா இங்க வாமா, இதான் என் பொண்ணு. உன் வயர் என்னம்மா? 5 அடிக்கு கொஞ்சம் கம்மி. 4 அடி 11 அங்கலமா? ஆமா. இப்ப என்ன படிக்கிற? தி அதர் சைட் ஆஃப் மிட்நைட். என்னது? இங்கிலீஷ் நாவல். அட்டேங்க அப்பா, பெரிய படிப்பு தான் போல இருக்கு. அம்மா இந்த டான்ஸ் தவிர நீ வேற என்னென்ன கத்துக்கிட்டு இருக்க? கராட்டே, குங்ஃபு, ஜூடோ, கிர்னா டிர்னா. கிர்னா டிர்னாவா? அதானே, எனக்கு தெரியாம இதெல்லாம் எப்ப கத்துக்கிட்ட? அதென்னமா அது கிர்னா டிர்னா? அதா தேவையில்லாம நிறைய கேள்வி கேக்குறவங்கள மாறி மாறி கண்ணத்துல அரையிறது. குழந்தைகிட்ட வேற ஏதாவது கேள்வி கேட்கணும்? கிடையாது, நீ போய் ஆடுமா. வணக்கம், இவர் தான் தபேலா மாஸ்டர். ஓஹோ, பேஸ் பேஸ், நீங்க வரதநாட்டியத்தை தவிர தபேலா கூட வாசிப்பீங்களா? அவர் வேற, இவர் வேற. இவர் வேற, அவர் வேறயா? அவர் மாதிரி இவரு, இவர் மாதிரி அவரு. எனக்கு ஒண்ணும் புரியலீங்களே, எவரு மாதிரி எவரு? இந்த தபலா இருக்குது அதுதான் அவரு, இந்த டான்ஸ் இருக்குது இல்ல அது இவர் இல்லையே. என்னங்க இது? எனக்கே புரியல. ஐயோ நிறுத்துங்களே, என்ன குழப்பம், நேராவே பாத்துருங்களேன். ராஜரத்னம் சீக்கிரம் வாங்க சார் ப்ளீஸ். ஏற்பாடு அவர் சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தியா கேட்டாரு, ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டா கன்ஸ்ட்ரக்ஷன். நாங்க அதான் ஹோல்சேலா புக் பண்ணிட்டேன். இன்னைக்கு பாடம் போதும், போயிட்டு நாளைக்கு வாங்க. நீங்க வாங்க வாங்க. இவன் மகன் ரமேஷ் தபலா கத்துக்கிறான், வருங்கால ஜாகிர் ஹுசைன். யாரு? நம்ம நாட்டுக்கு ஜனாதிபதியா இருந்தாரு அவரா? ஐயோ, அவருக்கு தபேலா எல்லாம் வாசிக்க தெரியாது. இவ சொல்றது பிரபல தபேலா வித்வான் ஜாகிர் ஹுசைன். ஓஹோ, ஜாகிர் ஹுசைனா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, தபேலா வாசிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு. அப்படியா? அதை விடுங்க, என் பொண்ணு சூர்யா இருக்காளே, இன்னும் 1 வருஷம் கழிச்சு பாருங்க, அக்கடமியே அவ பின்னாடி சுத்த போகுது. அவ்வளவு நல்லா ஆடுமா? அவ என்ன ஆடுறது, நானே ஆடுவேனே. உங்களுக்கு வலு ராமையா பிள்ளைய தெரியுமோ? அவர்கிட்ட நான் டான்ஸ் கத்துக்க போனேன், 10 நிமிஷம் தான் சார் நான் லேட்டா போயிட்டேன். அதுக்குள்ளே இந்த நித்திய சூடாமணியின் பட்டம் வாங்கியிருக்காங்களே கமலா, அவங்க முந்திக்கிட்டாங்க. அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, நான் இங்கேயே இருக்கேன். இல்லைன்னா இந்த பட்டம் இவளுக்கு கிடைச்சிருக்கும். பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலின்னு இவ ஆடிக்கிட்டு இருப்பா, கையில வெத்தலை பொட்டியோட இவ பின்னாடியே நான் சுத்திக்கிட்டு இருப்பேன். அப்பவும் நீங்க தான் என் புருஷனா? பிராப்தம். சூர்யா இங்க வாமா. சார் யாருன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. இனிமே அதுக்கு நான் தான், நான் தான் ஒரு நல்ல வரலா கொண்டு வர போறேன், உங்ககிட்ட கை நிறைய கமிஷனும் வாங்க போறேன். என்னையா உடம்புக்கு முடியலீங்க? உடம்பு எங்கயா உடம்பு? ஓஹோ, இதுதான் உடம்புன்னு சொன்னியா? ஏயா, இந்த உடம்பை குணப்படுத்தி நீ என்னையா பண்ண போற? நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன். இதுக்கெல்லாம் உடற்பயிற்சி நிலையம் ஒண்ணு இருக்கு, அங்க போய்யா. அவங்க உங்களை பார்க்க சொன்னாங்க.
சரி சரி என்ன பண்ணுது காலையில ஆறுல இருந்து எட்டு மணிக்கு கால் வலிங்க எட்டுல இருந்து பத்து மணிக்கு மூட்டு வலிங்க பத்துல இருந்து பன்னெண்டு மணிக்கு இடுப்பு வலிங்க பன்னெண்டுல இருந்து ரெண்டு மணிக்கு மாறு வலிங்க ரெண்டுல இருந்து நாலு மணிக்கு நிறுத்தியா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு மேல இல்லாம போச்சு இல்லன்னா ரெண்டு மூணு நாளைக்கு இந்த வியாதியா சொல்லிட்டு இருப்பியோ ஆரோக்கியசாமி இவ்வளவு வியாதிகளை உடம்புல வச்சிருக்கிய உனக்கு எதுக்கியா ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சாங்க கூப்பிடுறதுக்கு தான் பேர் இல்லைன்னா கூப்பிடும்டா இல்லீங்களா பார்த்தோம் பார்த்தோம் ஒரு வேலை சாப்பிடு இன்னொன்னு நினைக்கிறேன் ஒரு வேலைக்கு சாப்பிட சொன்னீங்க வேற மருந்து போச்சியா ஆரோக்கியசாமிக்கு ஏற ஆரம்பிக்குங்க மருந்து ஸ்பெல்லிங் சொல்றீங்க பரவாயில்ல உனக்கு தானே எதா இருந்தா என்ன எங்க எதுக்கு உடம்பு உதறி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தலாமா எக்ஸ்ரேயா உனக்கு எக்ஸ்ரே எல்லாம் தேவையில்லையா டார்ச்சில் டாச்சு பார்த்தாலே உள்ள இருக்குது எல்லாம் தெரியும் போயா நெக்ஸ்ட் டாக்டர் 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 யோ டாக்டர் இங்க இருக்கேன் வா அப்படி ஓஹோ நீங்க தான் டாக்டரா ஆமா இங்க வந்து என்ன பண்றீங்க அது அப்புறமா சொல்றேன் என்ன உடம்புக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர் யோ எந்திரியா அங்க நாலஞ்சு பேஷண்ட் காத்துட்டு இருக்காங்க இங்க வந்து ஒண்ணு இல்லன்னு சொல்ற உன் மனசுல என்னலாம் நினைச்சிருக்க உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர் கால்ல தான் கால்லையா ஏயா கால தனியா மணிபர்ஸ்ல மடிச்சு வச்சா எடுத்துட்டு வரீங்க உடம்புல ஒரு பாகம் தானையா என்னன்னு சொல்லி தொலையா கால்ல உடல டாக்டர் விரல்ல தான் யோ விரல்ல தான் என்னன்னு சொல்லி தொலையா விரல்ல ஒண்ணு இல்ல டாக்டர் ஆறாவது விரல்ல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆறாவது விரல் ஆறாவது விரல் தான் எங்க காட்டு உன்னை உதைக்க சொன்னாங்க விரல் தானே காட்ட சொன்னாங்க ஆ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஏயா அஞ்சு தானே இருக்கு அஞ்சு விரல் இதோட முடிஞ்சு போச்சுங்களா ஆறாவது விரல் இங்க இருந்து ஆரம்பம் ஆகுது ஆ வெரி சக்சஸ் வெரி குட் வெரி குட் இங்க இருக்கு சாரி யோ உன்ன மாதிரி ஆளத்தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறேன் இந்த காலோட இந்த விரலோட என் கூட வா சாரி பை த பை உங்க ஃபாதர் என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்ல முடியுமா எங்க அப்பா யானை பாக்கறாரு யானை பாக்கணும் யோ உன்னை கூட்டிட்டு போக முடியாதியா இழுத்துக்கிட்டு தான் போக முடியும் கமா இந்த ஊர்ல ஒரு அயோக்கியன் இருக்கான் அவன் பேரு கரவேக சுரவேக வெங்கல தொண்ட வெங்கடாஜல பாகவதர் இந்த பேரை நான் எங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன் அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவ பேரு ரதி ரதியா ரதி விதியின் தருவத்துல விளையாட வேண்டும் அவ எங்க ஆபீஸ்ல விளைச்சிரா அவளை கிட்டிக்க போறதா நான் சபதம் போட்டிருக்கேன் முடியாது ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அவங்க அப்பா ஒரு போட்டி வச்சிருக்கான் என்ன போட்டி அவங்க அப்பா இது வரைக்கும் கேட்காத பாடலை யார் பாடுறானோ அவனுக்கு தான் கட்டி கொடுப்பான் அப்படி இல்ல அவங்கிட்ட கொத்தடிமையா இருந்து அவன் சொல்றதெல்லாம் கேட்டாகணும் இப்படித்தான் ஏமாவனும் போட்டியில தோத்து போய் கழுதுகிட்ட பாலகிறந்து கதையை சொல்லிட்டு இருக்கான் ஏன் என்னமா உன்னாலதான் எங்க அப்பா வச்ச போட்டியில ஜெயிக்க முடியல அப்புறம் என்ன எவ்வளவு வேணும் பேச்சு ஐயோ நீ எப்ப இந்த கழுத பால கடக்கிறது நான் எப்ப குடிச்சு அழகாறது எத்தனை மணிக்கே ஆபீஸ் போறது கொத்தடிமை எஸ் கொத்தடிமை எஸ் என் தோள்கள் தினவெடுக்கின்றன வெரி குட் என் மீசு துடிக்கிறது போய் சொல்லலாம் ஏன் உனக்குதான் மீசை இல்லையே கண்டுபிடித்து விட்டு பெரியப்பா பெரியப்பாவா ஆமா அண்ணனை மீட்டு தர வேண்டியது ஏன் பொறுப்பு நீங்க ஒண்ணும் கவலைப்படாருங்க நாளை காலை பத்து மணிக்கு அண்ணன் எருமையோட வீட்டுல இருப்பான் வரட்டுமா மூஞ்சில முழிச்ச நேரம் ஒரு கோழி கூட சிக்க மாட்டேங்குது அங்க பாருங்க பாவம் ஒரு கோழிய மூணு சேவல் கெடுக்க துரத்துதுங்க கரெக்ட் நாம எத்தனை சினிமால பாத்துருக்கோம் எல்லா படத்துலயும் இப்படித்தான் திருட்டு பசங்க விரட்டிட்டு வருவாங்க கதாநாயகி கதறி கதறி ஓடி வருவாங்க அப்ப கதாநாயகன் போய் அவளை காப்பாத்துவான் ஆமாங்க இப்ப நீங்க அந்த கோழிய காப்பாத்துறீங்க பின்னால வழக்கம் போல கெடுக்குறீங்க நல்ல ஐடியா வெரி குட் மேடம் கதாநாயகன் நான் வந்துட்டேன் நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களை நான் காப்பாத்துறேன் போயிட போதியா வாயா Oh, look at you! 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 Oh, look
தங்கள் திருப்பாதத்தை எடுத்து வைத்து அருள் பாலியுங்கள். பாவிக்கிறேன் அர்ப்பனே. அர்ப்பனா? நான் உன்னை பெத்த அப்பன்டா நயனாடா. இல்ல, கிராமத்துல கோலி குண்டு ஆடிக்கிட்டு இருந்த பயணி ஏதோ பணத்துக்காக உன்னை சாமியார் ஆக்கி இருக்கிறேன். ஜோக்கிறத. சரி சரி, அந்த முண்டத்துக்கிட்ட சீக்கிரம் கூட்டிட்டு போ. இத பாரு, என் முதலாளி ஒரு மடையன், மண்டையில மசாலாவே இல்லாதவன். குட்டி சாமியின் உடனே கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டான். உள்ள போன உடனே நான் சொன்னபடி நடிக்கணும், இல்ல ஒரே மிதி தலை வவுத்துக்குள்ள போயிடும். உள்ள வந்து பாரு, நம்ம நடிப்ப புரட்சி தலைவருக்கு நீ அவார்டு வாங்கிறேன். எப்படியோடா, உன்னை வச்சுதான் நம்ம கிராமத்துல கொஞ்சம் நிலம் நீச்சம் பாச்சம் எல்லாம் வாங்கலாம்னு நம்பி இருக்கேன். நம்பு நம்பு நம்பு. உன் நேரம் தான். இல்ல, இனிமே நீ என் மவன் இல்ல, மகான், பெரிய மகான். வா. அப்பா. படிமேல் அடி வைத்து மெல்ல வாரும். பையன் கிடைச்சிட்டான், பையன் கிடைச்சிட்டான், பையன் கிடைச்சிட்டானா? எங்கயா பையன்? கண்ணா, இவனா என் பையன்? குட்டையா இருக்கான். ஒருவேளை குகையில வாழ்ந்து குறுகிட்டானா? இவர் குகையில் வாழ்ந்தவரும் அல்ல, புகையில் வாழ்ந்தவரும் அல்ல, உலக மகன். என்னையா சொல்ற முதலாளி? காணாம போன உங்க பையனை பத்தி கரெக்டா சொல்றதுக்காக குட்டி சுவாமிகள் இங்க எழுந்தருள் இருக்கிறார். என்னையா மகான் சொல்ற, குட்டிச்சாமிங்கிற, ஒரே குழப்பமா இருக்கு. சுவாமிகள் சபித்து விட போகிறார். கண்ணத்திலே கண்ணா பின்னா என்று போட்டுக் கொள்ளும். அப்படியா? ஆமா ஆமா, கண்ணா பின்னா கண்ணா. இவர் ஆளு சின்னவரா இருந்தாலும் ரொம்ப நீளங்க. பேரு அகட விகட பால யோகி, குட்டி குமார சுவாமிகள். அப்படியா? சுவாமிகளே, தண்ணி நாயன் சுவாமிகளே, தண்ணி நாயன் ஆசீர்வதிங்கள். என்ன துப்புறாரு? ஒன்றுமில்லை, பாதாள கங்கையை வரவழைத்து தன் திருவாய் வழியாக ஆங்காங்கே கொப்பளிக்கிற. ஆங்காங்கே கொப்பளிக்கட்டும், கொப்பளிக்கட்டும். ஆமா மகான் மௌனமா? இவர் அவ்வளவு சுலபமா பேச மாட்டார். இவர் பேசணும்னா முதல்ல 500 ரூபாய் தட்சணை வைக்கணும். சாமி ரொம்ப காஸ்ட்லியா இருக்காரு. இவர் இன்கம் டாக்ஸ் கட்டுறாருங்க. முதலாளி, காணாம போன உங்க பையன் கிடைக்கணும்னா காச பத்தி நினைக்கப்படாது. காசாயா முக்கியம், எனக்கு பையன் தான் முக்கியம். சுவாமிகளே, இந்த ஏழையின் காணிக்கை இதோ, இதை ஏற்றுக்கொண்டு என்னை அருள்வாளியுங்கள் சுவாமிகளே. குழந்தாய். குழந்தாயா? யார கூப்பிட்டீங்க? உங்களைத்தான். என்னவா கூப்பிட்டீங்க சுவாமி? என்னது? ஆம் மகனா? என் மக மாதிரி இருந்துகிட்டு என்னவே மகன் கூப்பிடுறீங்களா? பரவாயில்லையே சுவாமிகளே, என் மகன் எங்க இருக்கான்? உன் மகனா? அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், என் கையிலும் இருப்பான். என் மகம் படம், என் மகம் படம சுவாமிகளே. எழுந்திரு அர்ப்பணே. அர்ப்பணையா? என்னையா இப்படி திட்டாரு? அவர் மகான், மக்களை மதிக்க மாட்டார். எல்லோரையும் அற்பமாக நினைத்து கண்டபடி திட்டுவார். திட்டட்டும், திட்டட்டும், நன்றாக திட்டட்டும் சுவாமிகளே. குட்டி குமார சுவாமிகளே, தாங்கள் இந்த இல்லத்தில் தங்கி காணாமல் போன என் முதலாளியின் மகனை கண்டுபிடிக்க ஒரு வழி கூற வேண்டும். ஆகட்டும் அர்ப்பணே. பாருங்க சுவாமிகளே, தங்களை எலிப்பாலில் குளிப்பாட்ட வேண்டும். இன்னையில இருந்து எலிய வேற பிடிக்கணுமா? ஏமா, கொஞ்சமாவது நல்லா இருக்கா? ஆமா சார், அசிங்கமா தான் இருக்கு. அறிவு இருக்கா? மூளை இருக்கா? சைக்கிள்ல வர திமிரு, ரோட்ல யார் வராங்க போறாங்கன்னு பாக்குறது இல்ல. நான் எப்படி ரோட்ல நடக்கிறது? நடக்காதீங்க, போடுங்க. உன்ன சும்மா விட போறது இல்ல. பொண்ணுன்னா லட்சணமா அடக்க ஒடுக்கமா வர வேணா. கண்ணா பின்னா எங்கயோ பாத்துக்கிட்டு. சார், நான் எங்கேயும் பார்க்கல சார், உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது என்னன்னு தெரியல, உங்க முகத்துல அப்படி ஒரு தேஜஸ். அப்படியா? ஆமா சார், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. யார் பண்ணி என்னமா இங்க தகராறு? அது வந்து அப்புறமா சொல்றேன். இது பாருங்கம்மா, நான் ரோட்ல ஓரமா சைக்கிள் வந்துட்டு இருந்தேன். இந்த ஆளு குடிச்சிருந்தாரோ என்னமோ தெரியல. ஐயோ, நான் குடிக்கவே இல்லை.
என் மேல வந்து மோதி சேத்துல தள்ளிட்டு கண்ணா பின்னு பேசுறாருமா? கண்ணா பின்னா? ஒரு சின்ன பொண்ணு கிட்ட வாய்க்கு வந்தபடி பேசுறாரு. ஏன்பா நீங்களா அக்கா தங்கச்சியோட பிறக்கல? நீ வாமா கிடக்குறாங்க காலி பசங்க. நான் ஆபீஸ்ல ஜெனரல் மேனேஜருக்கு பிஏவா இருக்கேன். இந்த அழுக்கு டிரெஸ்ஸோட ஆபீஸ்க்கு போனா கெட் அவுட்னு கத்துவாரு. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, போகாமலே இருக்க முடியாது. ஏற்கனவே நான் லேட்டு, எப்போ வீட்டுக்கு போய் எப்ப ட்ரெஸ் மாத்தி? என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, என் கூட வாமா. புதுப்படவையா இருக்கே. கிராமத்துல என் அண்ணன் மகன் இருக்கா, அவளுக்காக இதை எடுத்து வச்சேன். ஆபத்துக்கு தோஷம் இல்ல, நீ கட்டிக்குமா? ரொம்ப நன்றிமா, சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வரப்போ திருப்பி கொடுத்துறேன். அலட்சியமேவா, இது வரைக்கும் இந்த தெருவுல இந்த சின்னத்தம்பிக்கு முன்னால ஒரு பையன் நின்னு பேசினது இல்ல. நீ எனக்கு முன்னால நின்னு என்ன முறைக்கிறீன்னா உனக்கு என்ன தினா விட்டுருக்கணும்? என்ன எதிர்த்துட்டு இந்த தெருவுல நீ இருந்துட முடியுமா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நான் கேக்குற என்ன பார்த்து குறைக்கிறிய? இது நியாயமா? நான் பேசுற என்ன நீ சாப்பிடுற? உலகத்திலே நிம்மதி இல்லை. நீ என்ன பெரிய மிஷன் ஆயிட்டியாடா? இல்ல நீ என்ன பெரிய போகிரி ஆயிட்டியா? நேர அண்ணாண்டா, எனக்கு தெரிஞ்சு டிராயர் போட்ட பயணி யார கட்டுறா? நீ ஊரும்புக்கெல்லாம் போன, நீ எதுக்காக அந்த சாராய கடை ஜம்புளிங்க ஆளுங்க எல்லாம் போட்டு அடிச்ச? நான் அவனை சும்மா அடிக்கல, பின்ன சமுதிர போயிடுச்சிய. ஒரு ஏழை அப்பனா கைப்பிடிச்சு இழுப்பான், அதை கேட்டா அவன் அப்பனை இழுத்து போட்டு அடிப்பான். சில்லறை இருக்கிறதா அவன் இதை செஞ்சுக்கிட்டே இருப்பான், அவனை யாருமே தட்டிக்க கூடாதா? பிள்ளைய பெத்தவனுக்கு தாண்டா பிள்ளையோட அருமை தெரியுங்கிற மாதிரி சாராயம் குடிக்கிற எனக்கு தாண்டா சாராய கடை வச்சிருக்கவனோட அருமை தெரியும். அவன் எனக்கு தெய்வம் மாதிரி, அப்பப்ப எனக்கு கடன் கொடுத்தான், அவனை போய் நீ எதுக்குறியடா? நீ யாரை எதிர்த்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், ஆனா அந்த சாராய கடை வச்சிருக்கோம் எதிர்த்த நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏண்டா உனக்கு முதலாளி வீட்டு பைக்க கொடுத்தாலும் கொடுத்தான், இதை கொண்டு போய் குடிச்ச மேல விடுறிய? இதை ரிப்பேர் பண்ணனா எவ்வளவு லாஸ் ஆகுது? காசோட அருமை உனக்கு தெரியுதாட? குடும்பத்தை பத்தி கவலைப்படாம காச தண்ணி மாதிரி செலவு பண்ணி தண்ணி போடுற நீ காசோட அருமையை பத்தி பேசுறிய? நீ அந்த ஜம்புளிங்க தெரிவித்தது தப்பு. சரி சரி, நீ சாப்பிட்டியாடா? இன்னும் இல்ல. நீ இத குடையாத, உள்ள வந்து சாப்பிடுப்பா. நான் தான் படிக்கல, சமயத்துல இங்கிலீஷ் பேசுறியப்பா. லே நான் மட்டுமா இங்கிலீஷ் பேசுறேன்? தண்ணி போட்டா நாட்டுல பல பேர் இங்கிலீஷ் பேசுறான், அதை விடு. நீ உண்மையிலேயே படிச்சு ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும், இல்ல ஒரு பெரிய வக்கீல் ஆகணும். தபா என் மவள ஒன்னா நான் பெரிய டாக்டர் ஆக்க போறேன். ஸ்கூல் டைம் ஆச்சு, கிளம்புமா? போயிட்டு டாடாடா, டாடாடா, போயிட்டு வாடா. ஏ ராஜா, போயிட்டு வாடா ராஜா. டாடாடா, டாடாடா, டாடாடா. சும்மா சொல்லக்கூடாதியா? உனக்கு பாசம் பொங்கி வழியுது. பொண்ணுங்க தெருக்கோடிக்கு போய் சேர்ந்தாச்சு, இன்னும் டாடா காமிச்சுட்டு இருக்கே. எனக்கு டாடா பிர்லா மாதிரி சொத்து இல்லடி, இந்த பிள்ளைங்க காட்டுற டாடா தான் சொத்து. ஐயா நான் தெரியாம தான் கேட்கிறேன், எந்த விஷயத்துக்கு எடுத்தாலும் அதுல ஒரு அர்த்தம் வச்சு தத்துவம் பேசுறியே. உன் வாழ்க்கை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? நீ தண்ணி போடு, வேணுங்கள காலையில வேலைக்கு போ, சாயந்தரம் வந்து தண்ணி போடு. எத்தனை நாளைக்குதான் இப்படி அடுத்தவங்க சம்பாதத்துல உட்காந்து சாப்பிடுறது? மயிலறக மயிலறகதான அளவுக்கு அதிகமா சுமையத்துனா வண்டி தாங்காதியா? என்னைக்காவது ஒரு நாள் அச்சனே உடஞ்சிடும். உனக்கு உன் பொண்டாட்டிக்கு உன் புள்ளக்குட்டிக்கு உன் தம்பி தான் சம்பாதிச்சு போகணும்னு என்ன இருக்கு? அவருக்குன்னு ஒரு கல்யாண காட்சி பண்ணி பார்க்க வேண்டாமா? நானும் இதை பத்தி நினைச்சு பார்க்காம இல்லடி, நானும் திருந்தணும் தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன், இந்த பாழாப்போன குடியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பான்னு. என்னைக்கு எனக்கு நல்ல காலம் பிறக்க போதோ அந்த ஆண்டவனுக்கு தாண்டி வெளிச்சம். ஏ கருப்பியா, என்ன 25 ரூபா கம்மியா இருக்கு? நீங்க குடுத்து விட்ட காய்கறிக்கு இந்த பணமே ரொம்ப ஜாஸ்தி தானே? ஏய் உங்ககிட்ட எல்லாம் காசை வாங்கிட்டு காய்கறி அனுப்பிச்சிருக்கணும்டா. என்னமோ உங்க வீட்டு காய்கறி மாதிரியே பேசுறீங்க, இது சேர்மன் வீட்டு தோட்டத்து காய்கறி தானே? ஏய் பாயம் உர்றா, எவனாவது கேட்டு போறாங்க. அந்த பசங்க பேசினத நான் கேட்டுக்கிட்டேனே, அதனால ஃபுல்லா நான் போட்டுக்கிட்டேனே. கனவுலையா என்னடா? ஐயா சேர்மன் வீட்டு துட்டுல மட்டும் கணக்கா இருந்தா பார்த்தாங்க, ஊர்ல எத்தனை மாடு இருக்கு, எத்தனை கோழி இருக்கு, அதுல எத்தனை ஜோடியா இருக்கு, எத்தனை ஜோடி இல்லாம இருக்கு, எதை எதோட சோடியா சேர்க்கலாங்கிறதையும் என்னடா வளர்ற? நான் குடிக்கலனா தான் உயர்வேன்,
குடிச்சிட்டனா வளரவே மாட்டேன். அவனுல ஏதான சொன்னாங்க குடிச்சா வளருவனு வளரமோ? ராசா, இப்பதான் நீ சரியா பேசுற. ஆனா ஜோடி கிடின்னு சொன்னியே, அது என்ன ராசா? என்கிட்ட மட்டும் சொல்ல, எனக்கு கணக்கா படிச்சிட்டியே. குடிக்கலனா தான் உளறுவேன். இப்ப நீ சரியா பேசுற. யார்கிட்ட சொல்ற? யார்கிட்ட சொல்ற? என் செல்ல சொல்லுடா, சொல்லுடா. இப்ப எனக்கு லேசா இறங்குற மாதிரி இருக்கு. இறங்கப்படாத, போய் ஒரு பாயிண்ட் வாங்கிட்டு வாடா. அப்பதான் மலை ஏறி இருக்கிற சாமி கீழே இறங்கி உண்மை பேசும். போட்டுருதானே, இந்த வாங்கிட்டு வர்றேன். போட்டு வருவா. சொல்லி சேர்மன் பொண்ணுக்கு பசங்க கிளி மூலியமா பூந்து விடுறாங்க. ஏன் தலைமையில தான் கல்யாணம். நீயும் எங்க கூட சேர்ந்துட்டு வச்சுக்கோ. நீ கொண்டு வந்திருக்க மேட்ருக்கு புல்லே வாங்கி தரேன். வாடா, ஊர்காயா ஊரே வாங்கி தரடா, வாடா. அவங்க வெளில போயிருக்காங்க, சின்னம்மா மட்டும் தான் இருக்காங்க, குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாத்ரூம் இல்லையா? பின்ன ஹால்லயா குளிப்பாங்க? ஆளை பாரு. ஹலோ ஹலோ, என்னங்க என்னங்க? யார் வேணும்? நீங்க தான் வேணும். என்னது? உங்ககிட்ட மனம் திறந்து பேசணும். நான் ரொம்ப நொந்து போயிருக்கேங்க. இப்போ நீங்க என்ன பார்க்க முடியாது. தெரியுங்க, நீங்க குளிச்சிட்டு இருக்கதா சொன்னாங்க. கொஞ்சமா கதவு திறந்தீங்கன்னா உங்களை பார்க்க முடியும். தப்பான எண்ணத்துல இல்லைங்க. ஸ்விம்மிங் பூல்ல உங்ககிட்ட தாறுமாற நடந்துட்டேன் இல்லைங்களா, அதுக்கு மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன். எனக்கு மன்னிப்பு தேவையில்லை, நீங்க முதல்ல போங்க. அப்படி சொல்லக்கூடாதுங்க. குளிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றல்ல. பரவாயில்லைங்க, ஒரு நிமிஷம் நீங்க வெளியில வந்தாலும் சரி, என்ன உள்ள கூப்பிட்டாலும் சரி, நான் செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு டக்குன்னு மன்னிப்பு கேட்டு நான் உடனே போயிடுவேன். என்ன நம்பலாங்க? சரிங்க. ஏங்க நல்ல வாசனை வருது, என்ன சோப் யூஸ் பண்றீங்க? Nonsense, get out. சரிங்க. இன்னுமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நான் பாவ மன்னிப்பு வாங்காம இந்த இடத்தை விட்டு போக என் மனசு இடம் கொடுக்கலீங்க. பாவ மன்னிப்பா எதுக்குங்க? நீங்க சின்ன பொண்ணு, வயசு பொண்ணு, உங்களை தூக்கி தண்ணில போட்டு செய்யாத அநியாயங்களா செஞ்சுட்டு நியாயங்களா? நீங்களே சொல்லுங்க, நியாயங்களா? நான் என்ன செய்யணும்? உங்க அப்பா அம்மா வரணும், உங்க புடவைய உருவனர் பத்தி அவங்க கிட்ட சொல்லி நான் மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, இத பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட வேற சொல்லணுமா? என் மனசுல இருக்க பாரத்தை நான் இறக்கி வைக்க வேணாங்களா? ஒரு மண்ணு வேணாம், நீங்க போனா போதும். அது எப்படிங்க? ஒரு பொண்ண, அதுவும் கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ண, புடவை இல்லாம தண்ணில நிக்க வச்சுட்டேனுங்களே. ஐயோ, ஊரை குட்டி தமக்கடிச்சு நீங்களே இதை சொல்லி தொலைப்பீங்க போல இருக்கேன். அப்போ இந்த விஷயத்தை இப்படி அமைக்கலாம் முடியலா? ப்ளீஸ் கோ. என்ன இப்படி குலுங்குது, என்ன ஆச்சு? வண்டி வழக்கம் போல நின்னு போச்சு. என்ன போச்சுன்னு சொல்லாதீங்க, எக்தம் அவுட் ஆச்சுன்னு சொல்லுங்க. சுமாரா டே, எனக்கே கையும் ஓடல காலும் ஓடல. உங்க காரும் ஓடல, உங்க கையும் காலும் ஓடலன்னா எப்படி தியேட்டருக்கு போறது? அது கொஞ்சம் தள்ளினீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும்னு எனக்கு தோணுது. இப்படி தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த காருக்கு ஒரு என்ஜின் தேவையா? சம்பளத்துக்கு ஒரு ஆள் வச்சா போகுது? பை பை, நான் வரேன். டேய் கண்ணா, கை விட்டுறாதடா. இத்தனை நாள் உனக்கு சோறு போட்டு வளர்த்தவன்டா. அதுக்கு இந்த காரை இத்தனை நாள் தள்ளினதுக்கு சரியா போச்சு. எனக்கு கிரிக்கெட் பிராக்டிஸ் இருக்கு, நான் போறேன். பாரு இவனை கொஞ்சம் பாரு, ஒரு வார்த்தை சொல்லு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அசக்க அசக்கினீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுமே. என்னங்க நீங்க, என்னால காரெல்லாம் தள்ள முடியாது. நான் டான்ஸ் பார்க்க போறதுக்காக சோஷியல் மேக்கப் போட்டிருக்கேன், அதெல்லாம் கலைஞ்சு போகும். அப்புறம் எப்ப மேக்கப் போட்டு எப்ப டான்ஸ் பாக்குறது? ஏ அப்பா, கொஞ்சம் அந்த காரை கொஞ்சம் தள்ளி விடு. காரை தள்ளணுமா? ஒரு 20 ரூபா தெரியா? 20 ரூபாயா? 20,000 ரூபா கொடுத்து கார் வாங்குவீங்க, தள்ளுறதுக்கு ஒரு 20 ரூபா கொடுக்க கூடாதா? கைய குடியா? எதுக்குடா? எங்க அப்பா காருக்கு 20,000 ரூபாய் மதிப்பு போட்ட பாரு. உன் தயாளு குணம் வேற யாருக்கும் வராதியா? பாவி பெத்தியே, 20 ரூபா ரொம்ப அதிகம்யா. 2 ரூபா தரையா? அடப்போய, அவனும் போயிட்டான், நீங்களும் தள்ள மாட்டீங்க. இந்த காரை நான் எப்படிதான் கரை சேர்க்கறது? எனக்கு ஒரு யோசனை. சொல்லு. பேசாம இந்த காரை இங்கே விட்டுட்டு நம்ம டாக்ஸில போயிடுவோம். கார்பரேஷன் லாரி வந்து உங்க காரை அள்ளிக்கிட்டு போகட்டும். இதுக்கு ஒரு விடிவு காலம், நமக்கு ஒரு நல்ல காலம். அப்படிலாம் சொல்லாத பாரு. உன கல்யாணம் பண்ண கையோட இந்த காரை நான் வாங்கினேன், இதை விட்டு பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. உன்ன எதையாவது சொல்லி சென்டிமெண்ட தொட்டுடுவீங்களே. ரமேஷ் வாடா, நம்ம அப்பா பாவண்டா. உனக்கும் நான் அப்பாவா? சரி புருஷன், வாடா போடா. உதைக்காதரா, வீல் கழண்டுக்கும், தள்ளு போ.
என்ன பண்றீங்க இவங்க? என்னங்க உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி தள்ளிக்கிட்டே தியேட்டருக்கு போயலாம் நினைக்கிறீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓ எரிச்சல் எனக்கு புரியுது பாரு, காருக்கு புரிய மாட்டேங்குதே. அப்பா அவன் 20 ரூபாய் கேட்டா, எனக்கு அந்த 2 ரூபாயா தருவியா? ஏன்டா கேக்குறது கேக்குற, எனக்கு சேர்த்து கேளண்டா. வண்டி ஸ்டார்ட் மட்டும் ஆகட்டும், நீங்க எதை கேட்டாலும் தர நம்பிக்கையோட தள்ளுங்க. ஏமா அப்பா இந்த காரை யார்கிட்ட இருந்து வாங்கினாரு? அந்த காலத்துல ராபர்ட் கிளைவன் ஒருத்தர் இருந்தார் இல்ல, அவரோட பொண்ணு வைத்து பேர வச்சிருந்த காரா இது. ஓஹோ, அப்ப சரித்திர புகழ் வாய்ந்த காரை சொல்லு. என்ன புகழோ? ராபர்ட் கிளைவன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டான், நம்மளால அப்படி போக முடியலையே. தள்ளு, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட்டே பண்ண மாட்டீங்களா? டேய் உண்மையிலேயே மச்சான் சேவலிங்க வருமாடா? அவசரப்படாதீங்க முதலாளி, உங்களுக்கு லக் இருக்கு. உங்க மச்சான் நிச்சயமா இங்க ஆஸ்திரேலியாக்கு வருவாரு, அவரை புடிச்சா அவங்க அக்காவை புடிச்சிடலாம். டேய் இஸ் கமிங் டா. எஸ் டா. எஸ்ங்க முதலாளி, மச்சான் மதுரை வீர மாதிரி பெண் குதிரையில வராரு, போட்டு அமுக்குங்க. குதிரையா? சூப் மச்சானே. சரி கடா, நல்லா ஓட்டுறடா நீ. ஓகேமா, குருத மாதிரி அழகா இருக்க. தம்பி தம்பி ஒண்ணு இல்லடா கண்ணா, பாரு இந்த காக்கா பிடிக்கிறவள எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. முதல்ல ஃபைட் பண்ணி எங்க அக்கா காப்பாத்தின, இப்போ அப்படியே கால ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். அவன் கரெக்ட். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. டே அப்ப நான் போறேன். நீ என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேன். நான் உங்க அக்காவை லவ் பண்றேன், அவள உயிருக்கு உயிரா நான் விரும்புறேன். உங்க வீட்டு அட்ரஸ் கொடுன்னு கேக்குறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. என்னடா பண்றது? அட என்னங்க நீங்க, நான் கேக்குற சாமான்லாம் வாங்கி கொடுங்க, அப்பதான் அட்ரஸ் கொடுப்பேன். அப்படின்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கும் வெக்கமா தான் இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? புரியுது புரியுது. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன். எனக்கு ஒரு நாய் வேணும். நாய் தானே? தோ இருக்கா, கூட்டிட்டு போ. எனக்கு சொறி நாய் வேணாம், யாரு நாய் தான் வேணும். போற போக்க பார்த்தா கழுத்துல சங்கிலி கட்டி பேட்ட நக்க விட்டுறீங்க போல இருக்கு. சரி அப்படியே செய்வோம். சரி நான் புறப்படுறேன். டேய் கண்ணா, உனக்கு நாய் தானே வேணும், நான் வாங்கி தரேன். என்ன மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கடா. கவனிச்சுப்பியா? மச்சான்னா மச்சான், நல்ல மச்சான். கண்ணன் என் பேரு. மிஸ்டர் கண்ணன், நாய் வாங்கி தரேன்னு சொல்லி ஷாப்பு கூட்டி தந்திருக்கீங்க. மச்சான் இப்போதைக்கு இந்த நாய் பொம்மையை வச்சுக்க, அப்புறம் நாயா அலைஞ்சு ஒரு உயிருள்ள நாய் வாங்கி தரேன். ஓகே சரி பரவாயில்ல. ஐய் நில்லு, அப்படி நில்லு. ஒண்ணு இல்ல, தூசி தூசி தட்டணுமா? தூசி தூசிடா. வீட்டுல ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்தா போதும், அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஆம்பளைங்க கொடுக்குற மரியாதையே தனி. மச்சான் அட்ரஸ் கொடுறா? அட்ரஸ் கொடுத்தாலுமே உலகம் சுற்றும் திருடன் அவன், பட்ட பகல்ல பல வேஷத்துல வரானா? ஏமா அந்த ஊட்டி கருப்ப எப்பமா நம்ம வீட்டுக்கு வருவான்? டேய் நான் இருக்கிற பயத்துல நீ வேற பட போ. ஆமா ஹேமாங்க, தம்பிய கூட்டிக்கிட்டு பக்கத்து வீட்டு வரலாம் போயிருக்காங்க. அப்படியா? போய் வேலைய பாரு. வீட்டுல யாரையும் காணும்? மச்சான் கொடுத்த அட்ரஸ் சரிதானா? அடடே மச்சானுக்கு நான் வாங்கி கொடுத்த பொம்மை இங்கதான் இருக்கு, அப்படின்னா சரியான அட்ரஸ் தான். இவன் தான் ஊட்டி கருப்பனா? அப்படியே கோழி அமுக்குற மாதிரி அமுக்குறான் பாரு. என்ன சொல்ற நீ? அன்னைக்கு என்ன காப்பாத்தினாருன்னு சொன்னேன்ல, அவர் இவர் தாமா? I am sorry. நல்லவேளை நீங்க வந்தீங்க, நான் பொழைச்சேன். இல்லனா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க உங்க அம்மா. மன்னிச்சுங்க தம்பி, எல்லாம் வினால் தான். போட உள்ள, நீங்க உட்காருங்க தம்பி. ஆமா உங்களுக்கு எப்படி எங்க வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சது? அது வந்து எனக்கு நம்ம காட்டி கொடுத்துறாரோ. ஏன் சார், என்ன விஷயம் நீங்க வந்தீங்க? சும்மா அப்படி பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டீங்கல்ல கிளம்புறது? இது கன்னி பொண்ணு இருக்கிற வீடு. சும்மா இல்ல தம்பி, காபி சாப்பிட்டு போலாமே. பரவாயில்லங்க, வீட்டை தெரிஞ்சுக்கிட்டேன்ல, இன்னொரு நாள் வரேன்.
அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. என்ன காலில தந்தி அடிச்சுட்டு போறான்? ஏய் படவா ராங்கர், நீ தான அந்த ஆளுக்கு அட்ரஸ் கொடுத்தேன். செய்வியா? அந்த மாதிரி செய்வியா? ஆமா, அந்த ஆள் தான் பொம்மை வாங்கி கொடுத்து எங்கிட்ட அட்ரஸ் கேட்டாரு. நான் கொடுத்தேன். வேணும்னா சொல்லுங்க, இப்பதான் அட்ரஸ் திருப்பி வாங்கிடுறேன். ஏதோ வீட்டுக்கு ஒரே ஆம்பளை அக்காவுக்கு நல்ல மாப்பிள்ளையா பாத்து கொடுத்தேன் சந்தோஷப்படுறத விட்டுட்டு சீ போட. நான் வாஜியார் வேலை பாக்குறேன், இந்த வேலை பாக்குறேன். வந்துட்டாங்க முத்த. இவன் தலைய பாரு, இவன் ஏதாவது ஒண்ணு பண்ணு. என்னமாவது ஒண்ணு பண்ணுனா என்ன பண்ண சொல்றீங்க? அட ஸ்கூலுக்கு போற பையனாயா? கண்ணா பண்ண முடிய வளர்த்து வச்சிருக்கா? இவங்க அம்மா 10 ரூபா பணம் கொடுத்துருவா கையில, அத வாங்கிட்டு ஒட்ட வெட்டிரு. பத்தலையா, 5 ரூபா பாக்கி தர சொல்றேன், கடனா வச்சுக்கோ. அட என்ன வாத்தியா, இதுல கூட கடனா? அட நான் வாங்கி தரையா? என்னப்பா ரொம்ப பிஸியா? நேரம் ஆகுமா? இல்ல அப்படியே குளிச்சிட்டு போயிடலாம்னு பார்த்தேன், குளத்துல வேற தண்ணி இல்லையாப்பா. பக்கத்து குளத்துல தண்ணி நிறைய இருக்கு, வாங்கன. அதை பார்த்தா மப்பு மந்தாரமா இருக்கான். நீ குளை குத்துத்தான். இது ஒரு சின்ன கிராக்கின, நீ வந்து உட்காருங்க. நல்ல வேலைக்காரனா இருப்பா உங்களுக்கு. இது ஊருக்கு தெரியலையே. என்னப்பா இது ஆஞ்சலம் பழசா இருக்குது, நல்லா வெட்டுமா? நான் வந்து இருக்கு பாருங்க. அட கல்ல குத்துறாதப்பா. அட இது கலை, நல்ல கலை, யாருக்கு குத்தாது. சரி கட்டிங்க எவ்வளவு, சேவிங் எவ்வளவு? அட நம்ம ஊருக்கார நீங்க உங்களுக்கு அதிகமா கேப்பனா? இல்ல நியாயமான ரேட் தானே? அட உனக்கு எனக்கு 1000 இருக்கப்பா, இருந்தாலும் நியாயமான ரேட் சொல்லு. அண்ணே மொத்தம் 40 ரூபாண்ணே, கட்டிங் 25, சேவிங் 15. ஆ மொத்தம் 40 ரூபா. அட போப்பா, சிட்டி ரேட் சொல்ற, கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா. சிட்டியை விட சூப்பரா விடுவோம்ல, அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கேன். கொஞ்சம் குறைச்சு சொல்லு. அட என்ன, ஒரு 5-10 குறைச்சுக்கோண. அட போப்பா, இதுக்கு நான் சிங்கப்பூருக்கே போயிருவேன். சிங்கப்பூருக்கு? ஆமா. உங்க தலையில கட் பண்ணா நீங்க அழகா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. ஓ அத கேட்டியா? சரி இரு வாரேன். எங்க போய் உட்காருங்க. அட இருப்ப வாரேன். அட உட்காருங்க. அட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த முடி சாமிக்கு காணிக்கு கொடுக்கறதாக வளர்த்திருக்கிறேன். சாமிக்கு மொட்டை காணிக்க கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வளர்ற முடிக்கு தான் ஒன்ற ரேட்டு கேட்டேன் பெருமாள் கோயிலுக்கு. அங்கேயும் நான் தாண்டா வந்து மொட்டை போடணும். பையன போயிட்டானா? என்ன சொல்லு? ஸ்விம்மிங் பூல்ல ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் கும்மாள் அடிப்பாங்க. எனக்கு அதான் வேணும். எந்த ஸ்விம்மிங் பூல்? இன்னும் 5. ஏய் சூர்யா, ஸ்விம் சூட் போட்டுட்டு நீ வாய பாரு, தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா? ஜில் ஜில் நல்லா இருக்கு. யாராவது கிட்ட வந்தீங்க, நிர்வாணமா ஓட விட்டுருவேன். தண்டனை கொடுக்க போறேன். முதல் தப்பு, என கொலகாரன சத்தம் போட்டு எனக்கு வேலை கிடைக்காம செஞ்சது. ரெண்டா தப்பு, எங்க வீட்டு புடவை எடுத்துட்டு போயிட்டு இன்னும் திருப்பி கொடுக்காம இருக்கு. அது புடவை வீட்ல தான் இருக்கு, வேணும் கொண்டு கொடுத்துறேன். நோ, அதுக்கு பதிலா எனக்கு இந்த புடவை வேணும். ஐயோ ப்ளீஸ் 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 நோ ப்ளீஸ்.
ஐயோ புடவை கொடுங்க, நான் எப்படி வீட்டுக்கு போறது? இனிமே யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டியே. கெடுதலா? நானா? பண்ண மாட்டேன்னு சொல்லு. பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன். போட்டுக்கோ, போட்டுக்கோ. வெரி குட். இந்த புடி முதலாளி. அதே ரெடே, வாங்க முதலாளி, வாங்க 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 வாங்க. என்ன விசுவாசம் உள்ள விசுவநாதா? சௌக்கியமா? ஏதோ உங்க புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கணுங்க. என்னங்க இது, திடீர்னு ஒரு லெட்டர் கூட போடாம? போடலாம் தான் நினைச்சேன், ஆனா போஸ்ட் ஆபீஸ்ல தபால் ஸ்டாக் இல்லன்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் இந்தியாவில பாலுக்கு தான் பஞ்சம், இப்ப தபாலுக்குமா பஞ்சம். 5 வருஷத்துக்கு ஒருக்க தவறாம ஓட்ட மட்டும் போட்டுறோம். நீங்க போங்க முதலாளி, ஒரு மடையன் உங்களை வெளியில இங்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, வீட்டை ரொம்ப நீட்டா வச்சிருக்க. உன்ன மாதிரி வேலைக்காரன் கிடைக்கிறது அபூர்வம். அதனாலதான் உங்ககிட்ட ரொம்ப நாளா வேலை செய்யறேன். ஆமா, பெரிய முதலாளி சோமா இருக்காருங்களா, அவரு வரலீங்களா? அதத்தான் சொல்ல வந்தேன். இத பாரு விஸ்வம், வீட்டோட கண்டிஷன் பிடிக்காம கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கலாம்னு வந்தேன். அப்பா கிட்ட கூட சொல்லல. அப்படிங்களா? உங்களை காணோம்னா ஐயா தேடுவாங்களே. நிச்சயமா தேடுவார். நான் இங்க வந்திருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. யாராவது வந்து என்ன கேட்டா நான் இங்க வரலன்னு சொல்லணும். நீங்க சொன்னா சரிங்க. முதல்ல வெந்நீர் போடுறேன், குடிச்சிட்டு சாப்பிடுங்க, அப்புறமா ரெஸ்ட் எடுத்துங்க. ஐயோ விஸ்வம், நான் இங்க வந்திருக்கிறது சாப்பிடுறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் இல்ல, பின்ன சைட் அடிக்கிறதுக்கும் சிலுமிஷம் பண்றதுக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? நீ போய் காஃபி எடுத்துட்டு வா, அப்புறமா நான் எல்லாம் சொல்றேன். சரி. ஊட்டியை சுத்தி பார்த்து ரொம்ப நாளாச்சு, உடனே போயிட வேண்டியதா? இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லையா. தலையில கல்ல தூக்கி போட்டானே. வருத்தப்படாதீங்க முதலாளி, சும்மா ஜாலியா வெளியூர் போயிருப்பாரு. பாவம், இங்க பொழுது போயிருக்காது. பொழுது போகாதவன் 50,000 ரூபாய் எடுத்துட்டு போமாட்டான். அவன் அப்படி இப்படி இருந்தாரு, இந்த வீட்டுக்கு ஒரு பிள்ளையா இருந்தான், அவனும் இப்படி போயிட்டான் ஐயா. இனிமே நான் யாருக்கு புது கோழிக்கறி, புது ஆட்டுக்கறி, புதுசா கொண்டாந்த காய்கறி யாக்கே குடுப்பேன்? என்ன இடம் வீடா? ஏயா, இப்ப என்னையா பண்றது? விட்டது சனியா, போகட்டும். ஏயா விளையாடுறியா? எத்தனை மரம் சுத்தி அவனை நான் பெத்திருப்பேன் தெரியுமா? வேப்ப மரமா பார்த்து சுத்தினீங்களா முதலாளி? கவலைப்படாதீங்க, இந்நேரம் எங்க எப்படி ஜாலியா இருப்பாரோ. அப்பா அப்படியே இருங்க. ஏண்டா? இது ஆபீஸ்காரா? ஆமாண்டா. அம்மா ரிப்பேருக்கு போச்சே நம்ம கார், அது என்னாச்சு? அதுக்கு அடிக்கடி மூச்சு திணறுதான். இந்த தடவை அதோட உயிருக்கு ஆபத்துலன்னு மெக்கானிக் சொன்னாரு. அப்பா என்ன என்ன? இருங்க, அப்படியே இருங்க, திருஷ்டி சுத்தணும். நீங்க நல்லபடியா திரும்பி வரணுமேன்னு நான் பழனி முருகனுக்கு வேண்டி இருக்கேன். என்னன்ன? உங்களை அங்க பிரதர்ஷனம் பண்ண வைக்கிறேன்னு. சமயபுரம் மாரியம்மனுக்கு வேண்டி இருக்கேன். என்னன்ன? உங்களை தீமிதிக்க வைக்கிறேன்னு. திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வேண்டி இருக்கேன். என்னன்னு? உங்களுக்கு மொட்டை அடிக்கிறேன்னு. எனக்கு மொட்டையா? நான் டெல்லியில இருந்து வராமலே இருந்திருக்கலாம். எனக்கு பெரிய கவலை. என்னடா கவலை? நாளைக்கு மகாத்மா காந்திக்கு பிறந்த நாள். கடையெல்லாம் அடைச்சிருப்பானுங்க. நாம என்ன செய்யறது தலைவா? மடையா, இந்த நாட்டுல நாம யார மதிக்கிறோமோ இல்லையோ, தேசப்பிதா மகாத்மா காந்திஜி ரொம்ப ரொம்ப மதிக்கணும். அவரோட பிறந்த நாள் அதுவுமா நாம தண்ணி சாப்பிட கூட, அது முறை. ஏய், நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு சாப்பிடுறதையும் இன்னைக்கு சேர்த்து சாப்பிட்டுட்டு கவுந்துருவோம். எனக்கு ஒரு சந்தேகம், காந்திஜி மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கிற நீங்க கதைக்கட்டில போட்டுட்டு தள்ளி அடிக்கலாமா? அலட்சியமா? அலட்சியமேவா? இந்த தலையிட்டு அலட்சியமாடா. நான் எதை செஞ்சாலும் அதை ஒரு அர்த்தத்தோட தான் செய்வேன். நீ ஏன் என்ன கதர் கத்துறேன்னு கேக்குற? நான் நினைச்சேன்னா பட்டுல வேஷ்டி சட்டை போட முடியும், ஆனா நாட்டுல இருக்கிற எல்லாருமே கதரை விட்டுட்டு பட்டு அது இதுன்னு போட ஆரம்பிச்சுட்டா, கதர் நெய்த குடும்பங்கள்லாம் சோறு கூட இல்லாம கதற ஆரம்பிச்சிடும். அவங்க கதற கூடாதுங்கிறதுக்காக தான்டா நான் கதர் போடுறேன். And compare it with the corresponding passage in Shakespeare. Any doubt? What is your name, sir? Jackie? Sir! What are you saying? No, sir. You can't tell me anything. What are you saying? Shakespeare! This is over a war. What are you saying?
பண்ணட்டும் பண்ணட்டும். சிடா மிஸ்டர், மிஸ்டர் கேடா, என்ன பெட்ரூமா இல்ல கிளாஸ் ரூமா? சிடா சிடா சிடா. அண்ட் தென் ஏமா குழந்தை தூங்குறியா? ஏண்டா கத்துறீங்க? மரியாதை குறைஞ்சா ஒழுங்கா வீடு போய் சேர்றது கஷ்டம். எங்க சார் கத்துறீங்க? பின் என்ன சார், சேலையை பார்த்தா ஆளே மாறிடுறீங்களா? அம்மா குழந்தை, அம்மா குழந்தை, உடம்பு சரியில்லையா? தலைவலி சார். வீட்ல இருந்து புறப்படும் போது தலைவலியா? டாக்டர் காமிக்க வேண்டியதானேம்மா? வீட்ல இருந்து புறப்படும் போது தலைவலி இல்லையே சார். பின்ன நீங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்ச அப்புறம் தான் தலைவலியே வந்தது. கேர்ள்ஸ், இனிமே கிளாஸுக்கு வரும்போது சாரியோட மட்டும் வராதீங்க, சாரிதானோட வாங்க. வரவே வராதீங்க. உட்காருமா.